Hello everyone, நான் உங்கள் பாலா. இந்த வீடியோ நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம்னா Gaviscon ஆன்டாசிட் உடைய பயன்கள் பெனிஃபிட்ஸ் என்னென்ன, இதை ஏன் டாக்டர்ஸ் வந்து பிரெஸ்கிரைப் பண்றாங்க, என்ன மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் இத பயன்படுத்தலாம் என்பதை இந்த வீடியோல தெரிஞ்சுப்போம். அதே மாதிரி இந்த Gaviscon உடைய சைடு எஃபெக்ட் பக்க விளைவுகள் என்னென்ன, இத சாப்பிட்டதுக்கு அப்புறம் நம்ம உடம்புக்குள்ள போய் எப்படி வேலை செய்து, இதை எப்போ சாப்பிடணும், எந்த அளவுக்கு சாப்பிடணும், என்ன டைமிங்ல சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும் என்பதையும் டோசேஜ், டைமிங், how to eat, mode of action எல்லாத்தையுமே தான் இந்த வீடியோல நாம தெரிஞ்சுக்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க Subscribe பண்ணலனா இப்போ Subscribe பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் என்னோட அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும். ஃபர்ஸ்ட் இந்த Gaviscon டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்றாங்க, இதை எதற்கெல்லாம் பயன்படுத்தலாம், இதனுடைய பயன்கள் பெனிஃபிட்ஸ் என்னென்ன என்பதை தெரிஞ்சுப்போம். ஃபர்ஸ்ட் இந்த Gavisconல 3 வகையான மூலப்பொருட்கள் இருக்கு. அது என்னன்னா சோடியம் அல்ஜினேட், சோடியம் பைகார்பனேட், கால்சியம் கார்போனேட்டில். ஸோ இந்த 3 மூலப்பொருட்கள் தான் இந்த Gaviscon சிறப்பில் இருக்கு. இதுதான் ஆன்டி ரீஃப்ளக்ஸ் ஆன்டாசிட் ஓரல் சஸ்பென்ஷனாக வந்துட்டு செயல்படுது. அதாவது நம்ம வயிற்றுல சுரக்கக்கூடிய அதிகப்படியான அமிலம் அசிடிட்டியை கண்ட்ரோல் பண்ணவும் அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளையும் இந்த அசிடிட்டியை உண்டாக்க காரணமாக இருக்கக்கூடிய பொருட்களால் ஏற்படக்கூடிய பாதிப்பையும் கண்ட்ரோல் பண்ண, இந்த அசிடிட்டியுடைய லெவலை வந்து நார்மல் பண்ண இந்த Gaviscon சிறப்பு வந்துட்டு பயன்படுது. அடுத்து இந்த Gaviscon சிறப்பு குடித்ததுக்கப்புறம் இது சீக்கிரமாகவே உடம்புக்குள்ளே போய் வயிற்றில் ஏற்படக்கூடிய அசௌகரியமான நிலை, வயிற்றில் சுரக்கக்கூடிய அதிகப்படியான அமிலம், இது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணி வயிற்றில் இருக்கக்கூடிய வயிற்று வலி, நெஞ்சு எரிச்சல், வயிற்றில் ஏற்படக்கூடிய வாய்வு தொல்லை, இது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுது. அதே மாதிரி வயிறு உபசம், அஜீரண கோளாறு, இதையும் வந்து இது கண்ட்ரோல் பண்ணுறதுனால இதால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நல்ல பயனை வந்துட்டு இந்த Gaviscon சிறப்பு வந்து கொடுக்குது. இது மட்டும் இல்லாமல் இந்த Gaviscon சிறப்பை தொடர்ந்து குடிச்சிட்டு வரதுனால உங்களுக்கு வயிற்றில் இருக்கக்கூடிய அதிகப்படியான அமிலம் சுரப்பதை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணி வயிற்றில் ஏற்படக்கூடிய வலியை வந்து கண்ட்ரோல் பண்ணி வயிற்றில் ஏற்படக்கூடிய அசௌகரியமான ஒரு நிலை, அஜீரண கோளாறு, இதை எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணி உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு ரொம்ப நேரத்துக்கு நீங்கள் ஒரு தடவை குடிச்சிங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு உங்களுக்கு பாதுகாப்பு அளிக்குது. வயிற்று பிரச்சனைகள்லேருந்து அசிடிட்டிலேருந்து உங்களுக்கு பாதுகாப்பு அளிக்குது. அடுத்து இந்த Gavisconல இருக்கக்கூடிய முக்கியமான மூலப்பொருட்கள் வந்துட்டு வயிற்றில் குடலில் வந்துட்டு ஒரு திக்கு ஜெல்லு மாதிரி குடல் முழுக்க ஒரு லேயராக இது வந்து பரவுது. ஸோ இதனால் வயிற்றில் அதிகமான அமிலம் சுரந்து அந்த குடலை வந்து அரிப்பதை வந்து இந்த முக்கியமான மூலப்பொருட்கள் வந்து தடுக்குது. ஸோ குடலை டைரெக்டாக இந்த ஆசிட் வந்து தாக்குதல் வந்து குறையுது. ஏன்னா அதுக்கு குடலுக்கு மேலே இந்த மூலப்பொருட்கள், இந்த Gaviscon சிறப்பில் இருக்கக்கூடிய மூலப்பொருட்கள் வந்துட்டு ஒரு லேயராக ஒரு பாதுகாப்பு லேயர் வந்துட்டு இந்த குடலை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. அதே மாதிரி ஆசிட் அதிகமாக சுரக்கத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய எசோபேஜஸினுடைய ஒர்க்கை வந்து தடை பண்ணி அதை வந்துட்டு பாதுகாக்குது, ப்ரொடெக்ட் பண்ணுது. ஸோ இதனால் வந்துட்டு வயிற்றில் ஆசிட் சுரக்கிறது வந்து கம்மியாகுது. இந்த அதிகப்படியான அமிலம் தான் ஆசிட் தான் வயிற்றில் ஏற்படக்கூடிய புண்ணுக்கு காரணமாக இருக்குது. அதிகப்படியான ஆசிட் சுரக்க என்னன்னா குடல் வந்து டேமேஜ் ஆகும். அந்த அமிலம் வந்து காரத்தன்மை வந்து குடலை வந்து அரித்து அந்த புண்ணு ஏற்பட, அல்சர் நோய் ஏற்பட, குடல் நோய் ஏற்பட முக்கியமான காரணமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வயிற்றில் அதிகப்படியான அமிலம் சுரக்கிறதுனால நெஞ்சு எரிச்சல், கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், வயிறு உபசம், அஜீரண கோளாறு, இதெல்லாம் ஏற்படுறதுனால உங்களுக்கு இதயம் பெருமளவில் பாதிக்கப்படும். உங்களுக்கு ஹார்ட் அட்டாக்லேருந்து நெஞ்சு வலியிலேருந்து வரத்துக்கு இது ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணி உங்களுடைய இதயத்தை வந்துட்டு ஆரோக்கியமாக பாதுகாக்க, நெஞ்சு இறைச்சிலேருந்து விடுபட இந்த Gaviscon சிறப்பு உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அடுத்து இதனுடைய முக்கியமான பயன்கள் சிலது மட்டும் என்னென்னு பார்த்துடலாம். இது வந்து நெஞ்சு எரிச்சலுக்கும் திருப்பியும் உங்களுக்கு அசிடிட்டி ஏற்படுவதை குறைப்பதற்கும் தடுப்பதற்கும், அந்த அசிடிட்டியினுடைய செயல்பாடை நார்மல் படுத்துவதற்கும் இந்த மருந்து வந்து பெருமளவில் உங்களுக்கு வந்து உதவி செய்யும். ரெண்டாவது, இந்த மருந்து நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் வெறும் 3 நிமிஷம்தான் உங்களுக்கு உங்களுடைய வயிறை ஃபுல் கண்ட்ரோலில் ஃபுல் protective layer, பாதுகாப்பான லேயருக்குள்ள உங்க வயிறை வந்து கொண்டுட்டு வந்துரும். இந்த மருந்து வந்து 4 மணி நேரம் உங்க வயித்துல இருந்து உங்களுடைய ஆசிட் கண்ட்ரோல், உங்களுடைய கேஸ்ட்ரிக், உங்களுடைய வயித்து வலி, உங்களுடைய நெஞ்சு எரிச்சல் இது வந்துட்டு 4 மணி நேரம் நின்னு போராடி உங்களை முழுமையா பாதுகாக்கும். இந்த மருந்தை வந்துட்டு பிரெக்னன்ட்டா இருக்கிறவங்க, குழந்தைக்கு பால் கொடுக்கிறவங்க இவங்க எல்லாருமே எடுத்துக்கலாம். பாதுகாப்பானது தான், எந்த ஒரு ப்ராப்ளம் கிடையாது. அதே மாதிரி இது வந்து சுகர் ஃப்ரீ. ஸோ அதனால சுகர் பேஷண்ட்டும் இது வந்து தாராளமாக எடுத்துக்கலாம். சுகர் ஃப்ரீன்றதுனால எல்லாருமே எடுத்துக்கலாம். ஸோ எந்த விதமான ப்ராப்ளமும் இதில் கிடையாது. அடுத்து இதனுடைய சைடு எஃபெக்ட், பக்க விளைவுகள் என்ன என்பதை பார்த்துடலாம். இதில் சொல்லக்கூடிய அளவுக்கு, முக்கியமாக சொல்லக்கூடிய அளவுக்கு எந்த விதமான பக்க விளைவுகளும் கிடையாது. ஸோ இது சேஃப் தான், பாதுகாப்பானது தான். ஸோ அதனால் இது எல்லாருமே எடுத்துக்கலாம். இந்த கேவிஸ்கான் சிறப்பை எல்லாருமே எடுத்துக்கலாம். 12 வயதுக்கு மேலே இருக்கிறவங்க எல்லாருமே எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த கேவிஸ்கான் சிறப்பை குடித்து உங்களுக்கு பெருமளவில் எந்த விதமான மாற்றமும் தெரியல. உங்களுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய வலி இல்லை, அசௌகரியம் இல்லை, நெஞ்செரிச்சல் இல்லை, ஆசிட் அதிகமாக சுரக்கக்கூடிய அந்த சிம்டம்ஸ்லேருந்து உங்களுக்கு எந்த விதமான ரிலீஃபும் கிடைக்கல, எந்த விதமான குணமும் உங்களுக்கு ஆகலை அப்படின்னா உடனே உங்கள் டாக்டர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்கள். அவரு உங்களுக்கு முறையான ட்ரீட்மெண்ட் கொடுப்பாரு. அதே மாதிரி இந்த மருந்தை எந்த அளவுக்கு எடுத்துக்கலாம், எப்போ எடுத்துக்கலாம் என்பதையும் உங்கள் டாக்டர்கிட்ட கேட்டு எடுத்துக்கோங்க. ஏன்னா இது மற்ற ஆன்டாசிட் மாதிரி கிடையாது, இது வந்து டிஃப்ரெண்ட்டான டைப். ஸோ அதனால் உங்கள் டாக்டருடைய அட்வைஸ் படி எடுத்துங்க. இது மேக்ஸிமம் வந்துட்டு 2 வாரம் வரைக்கும் எடுக்கலாம். ஆனால் சில பேஷண்ட்டு மட்டும்தான் டாக்டர்ஸ் வந்து 2 வாரத்துக்கு மேலேயும் கண்டினியூ பண்ண சொல்லுவாங்க. ஸோ 2 வாரத்துக்கு மேலே நீங்கள் எடுக்கிற மாதிரி இருந்தால் உங்கள் டாக்டருடைய அட்வைஸ் படி மட்டும்தான் இந்த மருந்தை நீங்கள் எடுக்கணும். நீங்களாக வந்து தொடர்ந்து இந்த மருந்தை எடுக்கக்கூடாது. ஸோ இதை தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்டில் டைப் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். அப்படியே இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டும். அசிடிட்டியால் வயிற்றில் ஏற்பட்டிருக்க டிஸ்கம்ஃபர்ட், அஜீரண கோளாறு, வயிறு வலி, நெஞ்சு எரிச்சல் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கவங்களுக்கு, நிறையா மாத்திரை எடுக்கிறதுனால ஏற்படக்கூடிய அசிடிட்டியால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டும். அல்சர் நோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கேவிஸ்கான் சிறப்பினுடைய பயன்கள், சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அதனால் எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நாம் வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.